எல்லோருக்கும் வணக்கம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணம்னா என்ன, சூரிய கிரகணத்தை போய் ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவது சூரிய கிரகணம். இப்போது இது சூரியன், இது பூமி அப்படின்னு வச்சுப்போம். இந்த பூமியோட துணைக்கோள் சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி வந்துட்டுருக்கு. சுற்றி வந்துட்டு இருக்கும்போது என்னென்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து மாட்டிக்கும். அப்போ மாட்டக்கூடிய அந்த நேரம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனோட வெளிச்சம் பூமிக்கு பட விடாமல் இந்த சந்திரன் நடுவில் இருந்து தடுக்குது. அப்போ சூரியன் வெளிச்சம் முழுமையாக பூமியில் படாதனால அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பூமிக்கு படுது. அதனால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்களோட உடம்புலையும் சரி மற்றவர்களோட உடம்புலையும் சரி படக்கூடாது. இன்னும் கர்ப்பிணி பெண்களோட உடம்புல பட்டால் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்றக்காக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. அந்த டைமில் சமைத்து வைத்த உணவுகளை எதுவும் சாப்பிடக்கூடாது. பூஜை அறைகள்லாம் மூடி தான் இருக்கணும், கோயில்கள் எல்லாமே மூடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் என்ன பயன்படுத்தினாங்க, அந்த தண்ணியிலலாம் என்ன போட்டு வச்சுருப்பாங்க, சாப்பாட்டிலலாம் என்ன போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த தர்பை புல் போட்டுச்சிருப்பாங்க. தர்பை புல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப 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 ஜாஸ்தி. அதனால தான் அந்த காலகட்டத்தப்போ அந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திரகிரகணம் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்பை புல்லை வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து பின்னாடி இந்த கொண்டையில் சொறி வச்சுப்பாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள தாக்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க. இந்த சூரிய கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியுது அப்படின்னா சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் ஓஷன் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணம் தெரியுது, இந்தியாவில் தெரியல. இந்த ஒரு ஒரு இடத்துக்கும் சூரிய உதயத்திற்கு ஏற்றார் போல் அந்த நேரம் என்பது மாறுபடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய நாடுகளில் இருக்கவங்க மட்டும் இந்த கூகுளில் சர்ச் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த தேதியில் தெரியுது அப்படின்றது மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துங்க. எல்லா நாடுகளுக்கும் நம்ம கணக்கிட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய காலங்களப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல ஊர்களில் பல பழைய காலத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் உலக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வெளியே வராமல் அந்த உலக்கி நிப்பாட்டி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெளிச்சம் அந்த உலக்கியோட நிழல் வந்து கீழப்படாது. இந்த நிழலில் எப்போ கீழப்படுதோ அப்போ அந்த சூரிய கிரகணம் என்பது முடிஞ்சிருச்சு அப்படின்றத கணக்கு பண்ணுறதுக்காக அந்த உலக்கி நிப்பாட்டுவாங்க. அந்த தண்ணியில் வந்து அந்த நிழல் தெரியும் அப்படின்றதுக்காக நிப்பாட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த உலக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டையால் ஆனது. இந்த கருங்காலி கட்டை என்பது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி, ரொம்ப எதிர்மறை ஆற்றல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து உலக்கை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணமும், ஒரு பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாசல்லையும் வந்து உலக்கையை போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த குடிசையில் உட்காரக்கூடிய அந்த காலத்தப்போ அந்த மூணு நாள் அப்பையும் அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த கருங்காலி கட்டையை பொடிச்சிருப்பாங்க. இந்த கருங்காலி கட்டை என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல், எதிர்மறை ஆற்றல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால தான் உலக்கையை வச்சுருக்கணும் எல்லார் வீட்லேயும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம். அப்போ முன்னோர்கள் சொன்ன ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் மூட நம்பிக்கை என்பது நிச்சயமாக கிடையாது. ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அது ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுட்டு செயலாற்றுவோம், வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.